காஞ்சிபுரம் அருகே கேஸ் சிலிண்டர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். அவரை பேசலாம். சூரியராஜன், இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இருக்கக்கூடிய தேவரியம்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து குடிரிப்பு பகுதிக்கு மத்தியில் வந்து ஒரு கேஸ் குடோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்படுகிறது. இந்த கேஸ் குடோனை பார்த்தோன்னா நேற்று மாலை சரியாக ஒரு 6 மணிக்கு மேல் வந்து பயங்கர வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து நடந்ததில் தான் நம்ம இருக்கோம். இந்த வெடி விபத்து நடந்த சம்பவத்தின் தொடர்பாக வந்து இந்த பகுதியில் வந்து தீயணைப்புத்துறை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை இந்த கேஸ் ஆனது தொடர்ச்சியாக கசிந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் வந்து அசம்பவம் எதுவும் நடப்படாமல் இந்த பகுதியில் வந்து ரெண்டு பக்கமே வந்து போலீசார் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் வந்து யாரும் செல்லாமல் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று முதலே பார்த்தோன்னா தேவரியம்பாக்கம் பகுதி மக்கள் பொறுத்தவரையும் இந்த கேஸ் இந்த குடோன் தீ விபத்து ஏற்படும் தொடர்ச்சியாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட பேசுவோம். அந்த கேஸ் தீ விபத்து எப்படி ஏற்படுது சார்? இங்கே தேவரியம்பாக்கம் பகுதியில் கேஸ் முதல் பார்த்தீங்கன்னா எப்படி சரிச்சுன்னா முதல் சவுண்டாக சார் வந்துச்சு. கேஸ் ரிலீஸ் ஆக சவுண்டு மட்டும் தான் முதல் வந்துச்சு. அதுவரை கொஞ்சம் அடுத்த 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ் ஆகி நெருப்பாக தான் சார் வந்தது. நெருப்பாக வந்ததில் தான் இந்த வேடிக்கை பசங்க சின்ன பசங்க 3 பேர் போட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு 3 பேர் லேடிஸ் எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு அவங்க வந்தாங்க பசங்கள்லாம். அதான் சார் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த நான் எஃபெக்ட். அதனால் நான் பண்ணானா எல்லாரும் பயந்துட்டு அடுத்தடுத்து கேஸ் வெடிச்சிடணும்னு எல்லாம் ஊரை விட்டு வெளியே வயலுக்கு போகும் இங்கிட்டும் ரோட்டுக்கு வந்துட்டு ஓட்டாங்க சார். கரண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். நைட்டில் எல்லாம் மாதிரி சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு எல்லாருமே ஊரை விட்டு வெளியே ஒரு நிலைமை ஆயிடுச்சு சார். அடுத்தடுத்து சேஃப்டி முன்னெச்சரிக்கையாக சார் எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போகிற நிலைமை ஆயிடுச்சு சார். கேஸ் சிலிண்டர் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தை நேரடியாக பார்த்து காட்டிட்டு அவங்க பேசுவோம். அம்மா, இந்த சம்பவம் எப்போ நடந்தது? எப்படி நடந்துச்சு? 7 இருக்கும் சார், 7 மணிக்கெல்லாம் நடந்துச்சு. 7 மணிக்கு நடந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஆட்டங்கள் அந்த தீ ஃபயர் இன்ஜின் வந்து அவிசிங் வந்தது. அவிசிங் வந்தது உள்ள ஒரு ஜன கூட நான் ஒண்டி தான் இருந்தேன். நம்ம வயசாகி போச்சு, நம்மளுக்கு இனிமேல் என்னாக்குது அப்படின்னு பற்றி நான் இங்கே தான் இருந்தேன். போனாங்க போலீஸ்லாம் போனாங்க. நான் போ இங்கேயே உக்காந்துருந்தேன். நம்ம விடுது அது வரைக்கும் டமாலுன்னுச்சு பாரு. பல பலப்பலான்னு பொறி பொறிச்சு அந்த மரமெல்லாம் தீஞ்சுது. இந்த இங்கே ஓட இருந்துச்சு அந்த பொறி. தடுத்தா கொஞ்சம் எங்கள் பொருளை விடுவாங்க, இருக்குது பாஸ்கர் விடுவா அந்த கோனை போய் என் திரும்பி மனசுக்கால திரும்பி வந்து மண்ணாண்டே குந்திக்கினேன் சார். ராத்திரி எடுத்து ஜோரம் ஒன்று நிற்கல ஒதுரிங்க அடுத்து உடம்பு. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இங்கே மக்கள்லாம் எங்கே போயிட்டு கைன் வலிந்தாங்க. ஜனம் மடுக்கா கைன் வலிக்குது. அங்கே போயிட்டாங்க. கோயந்த ஒரு 10 நாள் தான் வச்சு போகிறது. அத்தை கூட வாரிக்கு போயிட்டாங்க. சிலிண்டர் எப்படி ஃபயர் கேட்டுதான்? சத்தம் தான் கேட்டுது சார். அது மேலே போட்டு தான் பொறிங்க வந்து விழுந்தது. வெடிச்சு டமாலுன்னு வெடிச்சு தான் வந்து பொறிங்கெல்லாம் விழுந்தது. அதாவது இந்த தேவரியம்பாக்கம் பகுதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.